பரிசுத்த பரிசுத்தாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் ஆசிர்வாதத்துக்காக ஜபிக்கும்போது மீண்டுமாக கர்த்தர் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தை என்னுடைய உள்ளத்தில் திட்டமும் தெளிவுமாக பாரப்படுத்தினார் ஒரு எக்ஸ்டிஸ்டிக்கல் எக்ஸ்போசிஷனாக வசன வசனமாக இந்த சங்கீதத்தை கடந்த முறை நாம் கவனித்தோம் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த தொண்ணூத்தோராம் சங்கீதத்தை ஒரு தீர்க்க தரிசன பாடமாக ப்ராஃபிட்டிக் ஸ்டடியாக தொண்ணூத்தோராம் சங்கீதத்தை நான் படிக்கப் போகிறோம் இந்த தொண்ணூத்தோராம் சங்கீதத்தை வந்து எத்தனை செய்திகள் இதுவரைக்கும் நான் பேசியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை எல்லாமே மன்னனமாக தெரிந்த வசனங்களாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு இதை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக்கி தருவார் இந்த செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தை நானும் பாஸ்ட்ரமாகவும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்கிறோம் நாங்கள் இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது தயவுசெய்தது நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்து எங்களோடு கூட பின்பற்றும்படியாக ஃபாலோ பண்ணும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்வியா கோயிங் டு ரீட் சாம் நைன்டி ஒன் In English and Tamil. Uh, allow, I encourage you that you may also put your hands on your Bible and follow this reading with us. Psalm 91 from verse 1. He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. I'll say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him will I trust. Surely he shall deliver thee from the snare of the fowler and from the noisome pestilence. He shall cover thee with his feathers, and under his wings shall thou.

உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் பிகாஸ் தௌஸ் மே த லார் விச் இஸ் மை ரெஃப்யூஜ் ஈவன் த மோஸ்ட் ஹை தை ஹேபிடேஷன் எனக்கு அடைக்கலமாக இருக்க உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லா போனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது தே ஷால் ஹேண்ட்ஸ்

Love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life will I satisfy him and show him my salvation. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் பிஃபோர் ஐ குட்ரிங் தப்கான் கத்துடைய வார்த்தை உங்களத்திலே கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் பாடுவோம் ஐ வில் ட்வெல்இன் தீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை ஐ வில் ஸ்டே இன் த ஷேடோ ஆஃப் யோ விங்ஸ் Dwell in the secret place of the Most High, I will stay in the shadow of Your wings. For Lord, You are my refuge, my tower of strength. My hope is in You, secure I stand. You will take Your truth will be my shield, Jesus. you cover me in your love, no your de Deus. Eu vou dwell in the filho, place of the most high. I will see the shadow of your த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக தொண்ணூற்றி ஓரா சங்கீதம் நம்மளை அநேகருக்கு பிடித்த மிக ஒரு அருமையான சங்கீதம் ஒரு வேத பகுதி எனக்கு மிக அதிகமாக பிடித்த ஒரு வேத பகுதி இந்த சங்கீதம் யார் எழுதினது என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை அதிகமாக இது மோச என்னுடைய சங்கீதமாக இருக்கலாம் என்று சில வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள் தொண்ணூற்றி தொண்ணூறாம் சங்கீதத்தை தொடர்ந்து வருகிற தொண்ணூற்றி ஒராம் சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதம் ஓசேயின் சங்கீதம் அதனால் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதமும் அவருடைய சங்கீதமாக இருக்கும் என்று கருதுகிறார் யார் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல நமக்காக வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது முன்பு நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு அப்பா மகனிடத்தில் பேசுவது போல் ஒரு தலைவன் ஒரு தொண்டனிடத்திலே பேசுவது போல் ஒரு ஊழியன் தன்னுடைய உதவியாளனிடத்திலே பேசுவது போல் இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது ஒரு தகப்பன் மகனோடு கூட இல்லாவிட்டால் ஒரு அண்ணன் தம்பியோடு கூட ஒரு ஊழியன் தன்னுடைய உதவியாளனோடு கூட அப்படி ஒரு அமைப்பு இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கிறோம் நேரடியாக இந்த சங்கீதத்தில் தேவனை தீர்க்க தரிசனமாக ஒரு அருள் வாக்கு வழங்குவதையும் நான் பார்க்க முடிகிறது நான் நினைக்கிறேன் அந்த மூத்த ஊழியின் மூலமாக அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக நேரடியாக கர்த்தர் அருள் வாக்கு வழங்குகிறார் அதை கடைசி வசனங்களிலே நாம் பார்க்க மிக அருமையாக அமைந்த ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை பல முறை வாசித்திருக்கிறேன் இந்த நாட்களிலும் இந்த வா சங்கீதத்தை வாசித்து தியானித்துக்கொண்டோம் எனக்கு அது ரொம்ப ஒரு ஒரு பர்சனலாக ஒரு சாட்டிஸ்ஃபாயிங் ரொம்ப திருப்தி ஆக்குகிற ஒரு என்ரிச்சிங் ரொம்ப வளம் ஆக்குகிற சில காரியங்கள் என்னுடைய மனதிலே பட்டு ஆவியான அது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஏவினார் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரி இப்போது இந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் அந்த இந்த சங்கீதம் இந்த சங்கீதம் இல்லாவிட்டால் இந்த சங்கீதக்காரன் இல்லாவிட்டால் அவனுடைய அந்த உதவியால் ஒரு மோசை யோசுவா என்று வைத்து கொள்ளலாம் எலியா எலிசா என்று வைத்து கொள்ளலாம் பவுல் தீமோத்தை என்று வைத்துக்கொள்ளலாம் ஒரு பாஸ்டர் விசுவாசிகள் என்று வைத்து கொள்ளலாம் இப்போ அவங்க இருந்த அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டம் அந்த பேக்ரவுண்ட் அந்த பின்னணி எப்படிப்பட்டது அங்கே அந்த இன்டர்னல் எவிடன்ஸ் என்று பொதுவாக இந்த ஆராய்ச்சி படிப்பில் சொல்லுவாங்க ரிசர்ச்சில் இன்டர்னல் எவிடன்ஸ் இப்போ இந்த சங்கீதத்தில் அந்த சூழ்நிலையை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் இது ஒரு வேடனுடைய கண்ணி மரபாக இருந்து நம்மை தாக்குறது நம்ம ஏதோ ரொம்ப ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிறோம் எப்படி ஒரு பறவை ஒரு கண்ணியிலே மாட்டுகிறதோ அதே போல் நம்மை கவர்ந்து இழுத்து மாட்ட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேடனுடைய கண்ணியை பற்றி பார்க்கிறோம் பிரியமானவர்களே மூன்றாம் வசனத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய் கொத்து கொத்தாக ஜனங்களை பாழாக்கக்கூடிய கொள்ளை கொண்டு போகக்கூடிய ஒரு நோய் மக்களை கொள்ளை கொண்டு போகக்கூடிய ஒரு நோய் இரவில் உண்டாகும் பயங்கரம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது அந்த ராக் காலத்திலே உண்டாகும் பயங்கரம் இன்றைக்கு அதிகமாக நாம் நம்முடைய நாட்டுக்காக குறிப்பாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு பக்கம் கொள்ளை நோய் கொள்ளை நோயினால் உள்ள பயங்கரம் இன்னொரு பக்கம் கடந்த நாட்களிலே புலன் பெயர்ந்த அந்த பணியாட்கள் கால்நடையாகவே தங்களுடைய ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி போகும்போது கலைப்பு நிமித்தமாக சிலர் தண்டவாளத்தில் படுத்திருக்கிறார்கள் அவர்கள் மேலே ரயில் ஏறி அநேகர் கொல்லப்பட்டார்கள் பிரியமானவர்களே ஆந்திரா மாநிலத்திலே நச்சுவாய்வு கசிந்து கொத்து கொத்தாக ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான கோர விபத்து எண்ணி பார்க்க முடியலை ராத்திரி படுக்க போகும்போது இப்படி ஒரு பயங்கரம் வரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் யாரும் முன் அறிவித்திருக்க மாட்டார்கள் பிரியமானவர்களே இப்படி ஒரு பயங்கரம் ஒரு விஷவாய்வு கசிந்து சுருண்டு விழுகிற அந்த பரிதாபத்தை பார்க்கும்போது அதான் இரவில் உண்டாகும் பயங்கரம் யாரும் ஒன்றும் செய்ய முடியலை ஒரே ஓலம் கேட்குது ஊற விட்டு ஓடிப்போம் ஊற விட்டு ஓடிப்போம் ஊற விட்டு ஓடிப்போம் எங்கே ஓடி போகிறதுன்னு யாருக்கும் தெரியலை என்னத்தை கொண்டு போகிறதுன்னு யாருக்கும் தெரியலை ஏதோ கையில் கிடச்ச கொஞ்சம் பொருளை எடுத்துக்கிட்டு எங்கே போக போகிறோன்னு தெரியலை ஊற விட்டு ஓடணும் பரிதாபமாக இருக்குது அது மாத்திரமல்ல நம்முடைய மாநிலத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு மதுக்கடைகள் திறந்த ஒரே நாளில் அநேக கொலை குற்றங்கள் அநேக கொலை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரம் ஒரு பேக்ரவுண்ட் பார்க்குறோம் சங்கீதக்காரனுடைய காலத்தில் ஒரு பக்கம் வேடனுடைய கண்ணி ஒரு பக்கம் பாழாக்கும் கொள்ளை நோய் ஒரு பக்கம் இரவில் உண்டாகும் பயங்கரம் நம்ம ஊரில் அப்படி ஒரு விஷவாயு கசியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா நாளைக்கு நம்ம அப்படி தாக்காதுன்னு சொல்ல முடியுமா இரவில் படுக்க போகும்போது யாராவது அதை கற்பனை பண்ணியிருப்பாங்களா இப்படி ஒரு சம்பவம் நம்ம ஊரில் நடக்கும் என்று சொல்லி பயங்கரம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று பார்க்கிறோம் இரவில் உண்டாகும் பயங்கரம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் யாரை என்னென்ன கண்டுபிடிக்க முடியலை யாருடைய கண்ணுக்கும் பலப்படலை லட்சங்கள் சாகிறார்கள் எங்கே இருக்கும் என்று தெரியலை எதை தொடக்கூடாது என்று தெரியலை இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் பயங்கரமான இது ஒரு எல்லாருக்கும் பிடித்த சங்கீதம் ஆனால் அந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் யோசித்து பாருங்க மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இந்த பக்கம் பார்த்தா ஆயிரம் பேர் விழுறாங்க இந்த பக்கம் பார்த்தா பதினாயிரம் பேர் விழுறாங்க அவருடைய காலத்தில் ஆயிரம் பதினாயிரம் பெரியபர்களே தொலைக்காட்சியில் பார்த்தா அப்படியே ஸ்கோர் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஊரில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் த நெருங்குது ஸ்கோர் ஓடிக்கிட்டே இருக்குது ஆயிரம் பதினாயிரம் என்றல்ல லட்சம் பத்து லட்சம் என்று இப்போ எண்ணிக்கை போய் சொல்லிக்கிட்டுருக்கிறோம் அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்குறது தான் பேக்ரவுண்டு வாதை அது மாத்திரமல்ல இருக்கிற போராட்டத்தோடு கூட சேர்ந்து சிங்கம் விரியன் பாம்பு பாலசிங்கம் வலு சர்ப்பம் அவ்வளோ பயங்க இதெல்லாம் பிசாசினுடைய கிரியை சிங்கம் சிங்கத்தை விட பயங்கரமானது பாலசிங்கம் அப்படியே கிளச்சிங்க மாதிரி கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போய் கிடக்கும் பாலசிங்கம் ரொம்ப தீவிரமாக இருக்குது வெறியின்னு ஒரு சின்ன பாம்பு வலு சர்ப்பம் ட்ராகன் பயங்கரமான பிசாசின் போராட்டங்கள் வியாதி பலவீனம் பயம் சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அழுகை பிரியமானவர்களே இவ்வளோ பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்கள் எங்கேருந்து எப்படி சண்டை வருது எப்படி போராட்டம் வருதுன்னு தெரியலை இதுதான் அதனுடைய பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டில் தான் அன்றைக்கு சங்கீதக்காரன் இருந்துருக்கிறான் பிரியமானவர்களே ஒருவேளை அது மோசையினுடைய சங்கீதம் என்று எடுப்போமானால் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த நிலையை விட இன்றைக்கு இருக்கிற நிலை மிக மோசமானது மிக கொடூரமானது இப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து அலைகிற சிங்கம் பாம்பு வலு சர்ப்பம் போராட்டங்கள் கசப்பு வைராக்கியம் பொறாமை பிசாசின் கிரியைகள் எல்லாத்துக்கும் மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு எப்போ சண்டை வரும் எப்படி சண்டை வரும் ஏன் சண்டை வரும்னே தெரியலை இதோ நம்ம அறியாத ஒரு சக்தி ஆட்கொண்டு இருக்கிறது பிரியமானவர்கள் இந்த பேக்ரவுண்டில் இரண்டாவதாக இந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரன் தேவனுடைய நாமங்களை சொல்லுகிறான் இல்லை குறிப்பாக நான்கு நாமங்களை முதல் ரெண்டு வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அந்த சூழ்நிலை தான் வாழ்கிறான் அந்த சூழ்நிலையில் தேவனுடைய நான்கு மகிமையான நாமங்களை முதல் ரெண்டு வசனத்திலேயே அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் மோசே யோசுவாட்ட சொல்கிறான்னு வைத்துக்கொள்வோமே இல்லை அப்பா மகனை பார்த்து சொல்கிறார் இல்லைன்னா மூத்த ஊழியன் உதவி ஊழியன் இடத்துல சொல்கிறார் என்ன சொல்கிறார் முதலாவது இப்போ எல்லாம் இப்படி தான் இருக்குது ஆனால் நாம் வணங்குகிற தேவன் உன்னதமானவர் உன்னதமானவர் என்பது பிரியமானவரில் ஏலியோன் இஎல் ஒய் ஓஎன்இலியோன் த மோஸ்ட் ஹை சுப்ரீம் பிரியமானவரில் எல்லாம் இவ்வளோ மோசமாக தான் இருக்குது ஆனால் நம்முடைய தேவன் ஏலியோ த மோஸ்ட் ஹை தஸ் நோ ஒன் அபவு ஹிம் அவரை விட மேலே யாருமே கிடையாது எந்த சிங்கமும் பால சிங்கமும் அவரை விட உயரமானது கிடையாது அவரை விட மேலானது கிடையாது அவர் தான் த ஹையஸ்ட் த மோஸ்ட் ஹை ஒட் எவர் த சிச்சுவேஷன் மேபி நம்மளுடைய தேவன் யார் அவருடைய பேர் என்ன உன்னதமானவர் பிரியமானவர்களே நாமம் என்பது அவருடைய கேரக்டரை காட்டு பெயர் என்பது பொதுவாக ஒருவரை விழிப்பதற்காக கூப்பிடுவதற்காக அவருக்கு வைத்த ஒரு பெயர் நாமம் என்பது அவருடைய தன்மையை காட்டு ஆங்கில சொல் நேம் வந்திருக்குது ஏறத்தாலும் அதே உச்சரிப்பில் உள்ள ஒரு சொல்தான் எபிரேய கிரேக்க லத்தீன் மொழிகளிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாமம் அவருடைய நாமம் உன்னதமான் எப்படி தெரியும் எனக்கு தெரியும் அவருடைய தன்மை நான் ஆராதிக்கிற தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நான் உண்டாக்கின தேவன் அல்ல என்னை உண்டாக்கிய தேவன் என்னை படைத்த தேவன் அவர் யாராலும் படைக்கப்பட்டவர் அல்ல அவர் எல்லா படைப்புகளுக்கும் முந்தியவர் அவர்தான் படைப்புக்கு காரணர் அந்த தேவன்தான் மோஸ்ட் ஹை மோஸ்ட் ஹை உன்னதமானவர் ஆமா இந்த சூழ்நிலை எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்திருந்தால் நம்ம இந்த சூழ்நிலைகளுக்கு பயப்பட வேண்டும் அது இருளில் நடமாடும் கொள்ளை நோயாக இருக்கலாம் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரமாக இருக்கலாம் திடீர்னு ஒரு கட்டடம் இடிந்து விழுந்தது இத்தனை பேர் மறித்தார்கள் ஒரு விமானம் கடலில் விழுந்துருச்சு பயணிகள் எல்லாரும் ஒரு பிரேதம் கூட கிடைக்கல சுனாமி வந்தது லட்சக்கணக்கான ஜனங்களை வாரி கொண்டு போனது என்றெல்லாம் கேள்விப்படுது எதுவாக இருக்கட்டும் நான் ஆராதிக்கிற தேவன் இது எல்லாவற்றோட மேலானவர் ஏலோயின் அப்போ அந்த நாமம் அதில் தான் அவருடைய பவர் இருக்குது அதுதான் அவருடைய கேரக்டர் பிரியமானவர்களை அவர் உன்னதமான தேவன் மாத்திரமல்ல முதல் வசனத்தில் ரெண்டாவதுடைய நாமத்தை டிக்ளேர் பண்ணுறாரு சர்வ வல்லவ ஷதாயி ஷதாயி எச் எஸ்ஹெச்ஏடி இஇ ஷதாயி அதுதான் நம்ம எல் ஷதாய் எல் ஷதாய் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் இது சர்வ வல்லமை உள்ளவர் என்பது மாத்திரமல்ல ஷடாயி என்ற சொல்லினுடைய பொருள் ஆல் சஃபிஷியன்ட் இஸ் நாட் ஓன்லி ஆல் மைத்ரி ஹீ இஸ் ஆல் சஃபிஷியன்ட் பகலில் பறக்கும் அம்பா அவர் போதும் இருளில் நடமாடும் கொள்ளை நோயை அவர் போதும் சிங்கம் பாலசிங்கம் விரியன் பாம்பு கட்டு விரியன் என்ன விரியனாக இருக்கட்டும் அவர் போதும் ஹீஸ் சஃபிஷியன்ட் இஸ் ஆல் மை எல்லா சுச்சுவேஷனுக்கும் அவர் போதுமானவர் அப்போ எனக்கு அவருடைய நாமத்தை பற்றிய ஒரு ரெவல்யூஷன் ஹீ இஸ் நாட் ஓன்லி என் ஏல் எலியோன் ஹிஸ் ஆல்சோ ஏல் என்றால் ஆல் ஹிஸ் நாட் ஒன்லி ஏல் எலியோன் அவர் உன்னதமான தேவன் மாத்திரம் அல்ல ஹிஇஸ் எல் ஷெடாய் அவர் போதுமானவர் ஆல் சஃபிஷியன்ட் ஆல் மைட்ரி அவருடைய சர்வ வல்லவர் நாமத்தை சொல்கிறோம் அவர் யார் அந்த தெய்வம் அவர் சர்வ வல்லவர் அதை சொல்லிட்டு தொடர்ந்து பிரியமானவரே அந்த நாமத்தை இன்னும் டிக்ளேர் பண்ணுறாரு கர்த்தர் கர்த்தர் ரெண்டாம் வசன் நான் கர்த்தரை நோக்கி நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் கர்த்தர் கர்த்தர் என்று மொழிபெயர்த்த சொற்கள் ஆங்கில வேதாகமத்தில் லார்டு என்று சொல்லி எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் போட்டிருப்பாங்க கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் மூல மொழியில் யாவே என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்காவே யாவே யாவே என்ற சொல்ல பின் நாட்களிலே இவர்கள் பாபிலோனிய இருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு எகோவா என்று மாற்றினார் அதனுடைய மூல பெயர் யாவே அது அந்த தேவனுடைய ஒரு பர்சனல் நேம் அதான் அவருடைய பர்சனல் கேரக்டர் அவர் சுப்ரீம் மோஸ்ட் ஹை ஏலியோன் ஷதாயி சர்வ வல்லவர் ஆனால் அவருடைய நேம் காட் இஸ் இருக்கிறவராகவே இருக்கிற அயம் யாவே என்றால் அயன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் வானமும் பூமி உண்டாகதற்கு முன்பாக இந்த அண்டசரம் உண்டாவதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்றைக்கும் இருக்கு மோசையோடு எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்றைக்கு யோசுவோடு இருக்கிறாங்க யோசாவிட்ட சொல்கிறேன் ஆனால் மோசையோடு இருந்தது போல் உன் கூட இருப்பான்ப்பா எலியாவின் தேவன் தான் எலிசாவுடைய தேவன் எலியா சால்வு வைத்து அடிக்கும்போது இவர் தான் ரெண்டாக பிழந்தது பின்னால் எலிசா சால் வைத்து அடிக்கும்போது இவர் தான் ரெண்டாக பிழக்கிறது பெரியம்மா எலியா எலிசாவில் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் எலியாவின் தேவன் தான் எலிசாவின் தேவு பவுலோடு அவர் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருந்தார் பேதிர்வோடு எப்படி இருந்தாரோ அப்படிதான் பவுலோடும் இருக்கிறார் தாய்மையாக சொல்லுகிறேன் பேதர் பவுலோடு அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் ராபர்ட் சேமனோடும் இருக்கிறார் அவர் மாறவில்லை அவருடைய வல்லமை மாறவில்லை அவருடைய மனதெருக்கம் மாறவில்லை அவருடைய பரிசுத்தம் மாறவில்லை அவருடைய பிரமாணம் மாறவில்லை நான் கருத்தர் நான் மாறாதவர் ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை அவர் மாறாதவர் அப்போ அவருடைய நாமம் என்ன அவ யாவே யாவே ஏலாவே ஏலாவே என்றால் கர்த்தராகிய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவ சூழ்நிலை எப்படி இருக்குது கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் பகலில் பறக்கும் அம்பு இருளில் நடமாடும் கொள்ளை நோய் பாதை சிங்கம் வலு சர்ப்பம் எல்லாம் இருக்குது அந்த சூழ்நிலையில் நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அந்த நாமத்தை குறித்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருது அருமையான வெளிப்பாடு அங்கே நான்கு காரியங்கள் தான் எவ்வளவோ ஒரு நாமத்துக்குரியவை நாம சங்கீர்த்தனம் அந்த நாமத்தை பாடுகிறோம் நாமத்தை வெளிப்படுத்துகிறோம் அந்த நாமத்தை அறிந்திருக்கிறோம் அவனை பற்றி பின்னாலே நாம் பார்ப்போம் அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியார் தேவனை துதிக்கிறோம் தேவனை ஸ்தோதரிக்கோங்கிறதுல அந்த தேவன் யார் என்று தெரியணும் அந்த தேவன் யார் என்று நாம் தெரிந்திருப்பது தான் அந்த நாமத்தை நாம் தெரிந்திருப்பது அந்த நாமத்தை நாம் தெரிந்திருப்பது தான் அந்த தேவன் யார் என்று நாம் தெரிந்திருப்பது நான் ஆராதிக்கிற தேவன் யார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் உன்னதமானவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அதை சொல்லிவிட்டு அந்த வசனத்தில் சொல்கிறாரு ரெண்டாம் வசனத்தில் நான் கர்த்தரை நோக்கி நீர் நினைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் மூன்றாவது அங்கே தேவன் என் தேவன் என்று சொல்லுகிறார் பிரியமாலே அங்கே பயன்படுத்தப்பட்ட சொல் ஏலோகிம் இஎல் ஓஇ எம் ஏலோயம் ஏலோயிம் என்று சொன்னால் மை காட் இல்லைன்னா மை எல்லாம் மை எல்லாம் என்னுடைய எல்லாம் மை எல்லாம் இந்த எல்லாம் என்ற தமிழ் சொல்தான் ஏலோகிம் என்று வந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நானும் கருதுகிறேன் ஏனென்றால் ஏலோகிம் என்றால் எல்லாம் என்று அர்த்தம் எல்லாம் அவர்தான் எல்லாம் அந்த ஏல் என்ற சொல் தான் ஆல் அல் என்றெல்லாம் மருவி இருக்கிறது ஆல் எல்லாம் அல் ஹீஸ் இஸ் மை எல்லாம் என் எல்லாம் அவர் தாங்க என் எல்லாம் அவர்தான் இப்போ அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை வருது அந்த நாம் மத்திய அவன் அறிகிறான் சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது ஆனால் அந்த சூழ்நிலையில் அவன் அந்த நாமத்தை டிக்ளேர் பண்ணுறான் உன்னதமான கர்த்த உன்னதமான தேவன் உன்னதமானவர் சர்வ வல்லவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் எனக்கு எல்லாம் ஆனவர் எனக்கு எல்லாம் ஆனவர் அப்படின்னு அந்த முதல் ரெண்டு வசனத்துலேயும் அந்த பேரை அந்த நாமத்தை டிக்ளேர் பண்ணுறான் அந்த நாமத்தை நாம் அறிகிறோம் என்று சொன்னால் தேவனை அறிகிறோம் என்று அர்த்தம் தேவனை அறிகிறோம் என்றால் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் அவருடைய குணாதிசயங்களுடைய தன்மையார் இப்படிப்பட்ட ஒரு தேவன் கூட இருக்கிறாரு மீண்டுமாக சொல்லுகிறேன் இந்த தொண்ணூத்தோரா சங்கீதம் அதில் இரண்டு வசன்னங்கள் இருந்து சுப்ரீம் அபவ் மோஸ்ட் ஹை நதிங் கேன் பி அபவ் ஹிம் அவரை விட உயரமாக மேலாக எதுவுமே கிடையாது எல்லா நாமத்திலும் மேலான நாமன்னு பாடுறோம் அதை விட பெருசாக ஒன்றும் கிடையாது யாராவது சொல்ல முடியுமா அந்த நாமத்தை விட கொரோனா பெருசுன்னு பிரியம்மா என் சுப்ரீம் ரெண்டாவது சர்வ வல்லவ மூன்றாவது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நான்காவது எனக்கு எல்ல மாணவர் இவ இந்த நாம தேவன் அறிந்திருக்கிறான் பிரியமானவர்களே இந்த நாமத்தை அறிந்தவன் அங்கே சில காரியங்களை கன்ஃபர்ஸ் பண்ணுறான் இந்த தேவன் எனக்கு யார் இவர் என் தேவன் சொல்கிறான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாருங்க இந்த தேவன் இவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர் எனக்கு யாரு பெரியமல்ல இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்க நேரம் இல்லை அதனால் குறிப்பாக சொல்கிறேன் அவர் எனக்கு அடைக்கலாம் இந்த சூழ்நிலையில் சிங்கம் வருது புலி வருது கரடி வருது ஓனாய் வருது எனக்கு அடைக்கலாம் அவர் தான் இப்போ அப்பா அன்பே அப்படின்னு உள்ள போய் நான் உட்காந்துக்கலாம் நான் பயப்பட வேண்டாம் எனக்கு அடைக்கலாம் என்னுடைய கோட்டை நான் நம்பி இருக்கிறவர் அப்படிலாம் சொல்லுவேன் அவர் யார் என்னை பாதுகாக்கிறவர் விக்கிறவர் டெலிவர் பண்ணுறவர் வேறனுடைய கண்ணியில் மாட்டிக்கிட்டாலும் சரி எந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் சரி எனக்கு அவர் யார் அவர் சர்வ வல்லவர் எனக்கு அவர் யார் என்னை விடுவிக்கிறவர் என்னை விடுவிக்கிறவர் இப்போ அந்த ராஜா யார் பெரிய பணக்காரர் பெரிய செல்வந்தர் ஆளுகை படைத்தவர் பணம் படைத்தவன் படை படைத்தவன் எல்லாம் இருக்கு ஆனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அவர் உன்னதமானவர் அவர் சர்வல்லும் எனக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு என்னங்க பிரயோஜனம் அவர் சர்வ வல்லவர் அவர் இருக்க இருக்கட்டும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற எனக்கு என்ன பிரயோஜனம் அவர் தாங்க எனக்கு கோட்டை அவர் தான் நான் நம்பி இருக்கிறவர் அவர் தான் என்னை தப்புவிக்கிறவர் பிரியமானவர்களே மூன்றாம் வானத்தில் பார்க்குறோம்ல அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு விற்பார் என்ன தப்பு எந்த பிரச்சனையிலிருந்து இந்த கண்ணியிலிருந்து என்னை மெராக்குலஸாக தப்பு விற்கிறார் அவர் தான் எப்படிங்க தப்பு விற்பார் ஹீஸ் ஆல் மேட்டி ஹீஸ் ஆல் சஃபிஷியன்ட் அவருக்கு அது சர்வ வல்லவர் நான் வழியே இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவருக்கு வழி தெரியும் யோ வெளியே வர வழியே இல்லை அவர் ஆயிரத்தெட்டு வழி லட்சக்கணக்கான வழி வச்சிருப்பார் இப்படி இல்லைன்னா அப்படி அப்படி இல்லை இப்படி இப்படி ஒரு பிரச்சனை தான் இப்படி எப்படி சால்வ் பண்ணுறாருன்னே தெரியாது ஒன்றே ஒன்று அவர்கிட்ட போய் ஆண்டவரே வரே நேர்தான் எனக்கு அடைக்கலன்னு சேர்ந்துடணும் எப்படி ஆகலும் தப்பு இப்ப சிங்கம் இருக்கட்டும் பாலசிங்கம் இருக்கட்டும் அது வெரியன் பாம்பா இருக்கட்டும் புழுவாக இருக்கட்டும் இல்லைன்னா வலு சர்ப்பமே வரட்டும் என்ன தப்பு வைக்கிறது அவர் தானே நான் ஏன் பயப்படணும் அப்போ எனக்கு அவர் யார் அவர் சொல்கிற என்னை தப்பு விற்கிறவர் அது மாத்திரமில்லை நான்காம் வசனத்தில் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் அப்போ அவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவார் ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல் அவர் என்னை ப்ரொட்டெக்ட் பண்ணுவார் செட்டைகளின் கீழே அடைக்கலம் அவர் சிறகுகளால் என்னை மூடுவார் எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணிப்பார் இந்த கதை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சண்டே ஸ்கூலில் கூட பயன்படுத்தியிருப்பாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பண்ணை வீட்டில் திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஒரு நெருப்பு விபத்து ஆகிடுச்சு நிறையா பொருட்கள்லாம் எரிந்து சாம்பலாக போயிடுச்சு அந்த நெருப்பு அணைக்கப்பட்ட பிறகு அந்த பண்ணை சொந்தக்காரர் அப்படியே சுற்றி பார்க்கும்போது அந்த நெருப்பில் ஒரு வளர்த்த ஒரு கோழி அப்படியே நெருப்பில் வெந்து இறந்து கிடந்தது பரிதாபமாக இருந்துச்சு அப்படியே தன்னுடைய கோ காலால் அந்த கோழி அப்படி தள்ளி விடுறார் காலால் அந்த கோழியை தள்ளி விட்றாரு தள்ளி விட்டால் அந்த கோழியினுடைய செட்டுகளுக்கு கீழே இருந்து அந்த நெருப்பில் கொஞ்சம் மேனும் பாதிக்கப்படாத அந்த குஞ்சு குக்கி குக்க வெளியே வருது ஐயா அந்த கோழி அந்த நெருப்பில் செத்தாலும் அதனுடைய செட்டுகளின் கீழே அந்த குஞ்சுகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது வாங்க என் செட்டுகளுக்கு கீழேவா நான் என்ன பாதுகாக்கிறேன்னு சொல்கிறேன் சிறகுகளாலே மூடுறார் அவருடைய சத்தியம் எனக்கு கேடகமும் பரிசையும் என்று இருக்குது பக்லார் இந்த பரிசை என்றால் என்ன பரிசை என்றால் என்னன்னு சொல்லி பல பைபிள் டிக்ஷனரிஸ் வேத அகராதிகளில் பார்த்தேன் கலைக்களஞ்சியங்களில் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பிரியம்மானவர்களே அது ஒரு டைப் ஆஃப் ஷீல்டு அந்த பிரியம்மாவில் அதனுடைய மீனிங் வந்து எ போர்ட்டபுள் லார்ஜ் ரவுண்டு ஷீல்டு அப்படின்னு இருக்குது எ போர்ட்டபுள் லார்ஜ் ரவுண்ட் ஷீல்ட் அப்படியே சுற்றி அப்படியே சுற்றி ஒரு ஷீல்டு அந்த ஷீல்டுக்குள்ளே அந்த வீரம் இருப்பான் எப்படி ஒரு புல்லட் ப்ரூஃப் கேபினுக்குள்ளே ஒரு பெரிய லீடர் இருக்கிற மாதிரி சுற்றி ஒரு ஷீல் அதுதான் பக்லர் டிக்ஷனரியில் பக்லர் அப்படின்னா அப்படி சுற்றி ஷீல் இருக்கு அவருடைய சட்டைகள் அவருடைய சிறகுகள் அவருடைய கேடகம் அவருடைய பரிசை அப்படி சுற்றி என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறார் என்னால் அதை கற்பனையாக பண்ண முடியலை லெஃப்டில் ரைட்டில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரவுண்ட் அபவுட் அவருக்குள்ள ஒரு புல்லட் ப்ரூஃப் ஒரு கேபினுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி சுற்றி அவரை பாதுகாப்பாக இருக்கிறார் நான் ஏன் பயப்படணும் அவர் என்னை தப்பு அவர் எனக்கு பாதுகாவலாய் இருக்கிறார் பிரியமாளைய பாதுகாவலாக இருக்கிறது மாத்திரமல்ல பதினொன்று பன்னெண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உன்னை தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் இப்போ அவர் இவர் யார் என்னக்காக கேர் பண்றவர் இஸ் மை கேர் டேக்கர் என்னை விசாரிக்கிறவர் என்ன கேர் பண்றவர் பிரியமானவர்களே ஒரு கல் எடரக்கூடாது அதை பார்த்துக்கு நம்ம யாரும் பாறையில் மோதி கீழே விழுறதில்லை கல் தடிக்கி கீழே விழுந்துடுவோம் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க புல் தடிக்கி பயல்வான் அந்த பயல்வானை யாருமே அடிக்க முடியாது அப்படிப்பட்ட பயல்வான் கூட ஏதோ ஒரு புல் ஒரு தரையில் படுற ஒரு கொடி அது காலில் மாடிச்சுன்னா படறன்னு கீழே விழுந்து செத்து போயிடுவோம் புல் தடுக்கி பயில்வான் பிரியமானவர்கள் மாணவர்கள் இப்படி ஒரு சின்ன கல் தடுக்கி கூட நாம் விழாதபடிக்கு கண்ணும் கருத்துமாக நம்மை காக்கிறவன் அப்போ முதலாவது பார்க்குறோம் அந்த சூழ்நிலை பயங்கரமாக இருக்கு ரெண்டாவது அந்த சூழ்நிலையில் அந்த தேவனை பற்றிய ஒரு அறிவு அவருடைய நாமம் என்ன அவருடைய நாமம் என்ன இந்த தேவனை பற்றி ஒரு அறிவு வரும்போது மூன்றாவது அவர் எனக்கு யார் இந்த தேவன் எனக்கு யார் இந்த சர்வ உள்ளவர் எனக்கு யார் என்னை விடுவிக்கிறவர் என்னை தப்புவிக்கிறவர் என்னை பாதுகாக்கிறவர் எனக்காக கேர் பண்ணுறவர் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ ஒரு சின்ன கல் கூட இடராதபடிக்கு கண்ணும் கருத்துமாக அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள் யார் என்னை விசாரிக்கிறவ என்னை விசாரிக்கிறவ இப்போ எப்படியோ உங்கள் பர்சனல் லைஃபுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்க உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது உங்களுடைய பணித்தளம் குடும்பம் ஊழியத்தின் பாதை உங்களுடைய பின்னணியில் எப்படி இருக்குது ஒருவேளை இரவில் பறக்கும் இரவில் நடமாடும் கொ இருளில் நடமாடும் கொள்ளை நோய் இருக்கா கண்ணுக்கே தெரியாத பிரச்சனை பகலில் பறக்கும் அம்பு சிலருடைய வார்த்தைகள் சில பிரச்சனைகள் வீட்டில் சிங்கம் புலி கரடி ஓனாய் எல்லாம் இருக்குதா பூரா பாம்பு மனுஷ ஜந்துக்கள் சில வேளை கண்ணுக்கு தெரியாத விஷக்கிருமிகள் யார் சொன்னானே தெரியல ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னே தெரியல உங்கள் பின்னணி ஆனால் நீங்கள் வந்து ஒரு கத்தோடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க விசுவாசின்னு சொல்கிறீங்க இந்த தேவன் யார் நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் யார் அவருடைய நாமம் அந்த தேவன் உங்களுக்கு யார் அந்த தேவன் உங்களுக்கு யார் உங்களை தப்பு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல் அந்த செட்டுகளுக்குள்ளே வைத்து உங்களை பாதுகாக்கிறவர் உங்கள் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் பாதையில் கூட உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அதில் தப்பு அதை அவங்களை காப்பாற்ற ஒரு ப்ரொவிஷன் வைத்திருக்கிறார் தூதர்களுக்கே கட்டுறப்போப்போ செய்ய அவங்க உதவி செய் எங்கேருந்தோ ஒரு உதவி வரும் ஒரு காக்காட்டை சொல்லுவார் இப்போ இப்போ அந்த பையன் ஊழியர்காரங்க இருக்க அவங்க போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க காக்காட்டை சொல்லுவார் ஒரு சாரி பார்த்து ஒரு விதை சொல்லுவார் ஒரு தேவ தூதனையே அனுப்புவார் எப்படியோ நமக்கு உதவி செய்வார் நம்ம கண்ணும் கருத்துமாக பார்ப்பார் பிரியமானவர்களே சரி இந்த நான்காவதாக ஹீஸ் ஃபேசினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் என்னால் ரொம்ப ரொம்ப ஆசிரியர் திரும்ப திரும்ப தியானித்துக்கொண்டிருக்கு இப்படி தேவனே நான் அறிந்திருக்கும்போது இந்த தேவன் எனக்கு யார் என்று தெரியும்போது அந்த சங்கீதத்தில் இருக்கிற சில ஃபேசினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் முதலாவது நான் சொல்கிறான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் இந்த உன்னதமானுடைய மறைவு என்று சொன்னால் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் ஆங்கிலத்தை தட் ட்வலத் அப்படின்னு இருக்குது தமிழில் இருக்கிறவன் அப்படின்னு இருக்கு உன்னதமானுடைய மறைவில் இருக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் மாணவர்களே தீட்டுப்பட்டவங்க பாளையத்துக்கு புறம்பாக இருக்கிறாங்க மற்றவர்கள் பாளையத்தில் இருக்கிறாங்க பலி செலுத்துகிறவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் மட்டுமா வர்றாங்க ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வரலாம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே போக முடியாது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்களும் போக முடியாத அந்த மகாபரிசுத்தலத்தில் இருக்கிறவன் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் ஆங்கிலத்தில் என்று பார்க்குறோம் தமிழில் இருக்கிறவன் என்று பார்க்குறோம் மூல மொழியில் ஒன் ஹூதத் அங்கே உட்கார்ந்து இருக்கிறவன் இன்னும் அருமையான தமிழில் சொன்னால் அங்கே குந்திக்குன்னு இருக்கவே குந்துதல் என்பது பெரிய நல்ல தமிழ் சொல் சாதாரணமாக உட்கார்ந்து எலும்புற உட்கார்ந்து எலும்புறது அங்கே அங்கேயே பர்மனண்ட்டாக உட்காந்துருக்கிறது சாலிடாக அதை சொல் நல்ல தமிழ் சொல் உட்காந்தா எலும்பி போயிடலாம் குந்திக்கோன்னு சொன்னால் நல்லா உட்காந்து சாப்பிட்டு விட்டு கறி மீன் வறுவல் எறா பொரியல் எல்லாம் உட்காந்து அந்த சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை பெர்மனெண்டாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் தான் குந்துருது இவங்க யாராவது குந்துன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களை பெர்மனட்டாக இருக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம் பெரிய மாணவர்களே அந்த மகோ பரிசுத்த ஸ்தலத்தில் போய் குந்திக்கு நிற்கிறான் ஆஹா ஹீ தட் டுவல்த் உடனே எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா சொல்லியிருப்பாரா அப்படி கத்தோடைய ப்ரசன்ஸ் அந்த உன்ன அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த செக்கனா மகிமை எப்படி போக முடியும் வழி சத்தியம் ஜீவன் பல முறை பார்த்துருக்குறோம் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் தான் எனக்கு உயிர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிடலாம் ஒரு அருமையான பாட்டு உண்டு உள்ளே அழைத்து செல்லும் அந்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் அந்த பிரசன்ஸில் இருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது அப்போ வெளியே பாம்பு இருக்குது சருப்பம் இருக்குது அப்புறம் கொள்ளை நோய் இருக்குது வாதை இருக்குது அம்பு இருக்குது வேடன் இருக்குது கன்னி இருக்குது எல்லாம் இருக்குது பெரியம்மன் நான் எங்கே இருக்கிறேன் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேன் அந்த பிரசன்ஸில் குந்திகிட்ருக்கிறேன் அந்த பிரசன்னத்தில் குந்தி இருக்கிறேன் அப்படி ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும் பிரியமில்ல அங்க இருக்கும்போது நாம் பயந்துட்டு இருக்க வேண்டாம் கலங்கிட்டு இருக்க வேண்டாம் அந்த செக்கன் நான் மகிமை அந்த உடன்படிக்கை பற்றி அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட கிருபாசனம் அங்க சூரியனுடைய ஒளியும் கிடையாது குத்து விளக்கினுடைய ஒளியும் கிடையாது தேவனே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அங்கே நான் இருக்கிறேன் அந்த ப்ரசன்ஸ் மாத்திரமல்ல ரெண்டாவது பிரியமான சொல்லுகிறார் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன் சர்வ வல்ல அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஒரு நிழல் என் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு அது எதை காட்டுதுன்னா ஒரு க்ளோஸ் ப்ரசன்ஸ் அப்போ தான் அவருடைய நிழலில் உட்காந்துருக்கேன் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸில் இல்லை ஹல்லூர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப எனக்கு வந்து ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குதா அப்படியே என் பக்கத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிறேன் ியமான மாணவர்களேதி அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவம் நமக்கு அந்த வெரி பிரசன்ஸ் அவருடைய நிழல் என் மேல படக்கூடிய டிஸ்டன்ஸ்ல நான் உட்கார் ஒரு அருமையான ஐயா அவங்க வியாதி பட்டிருந்தாங்க ஒரு நாள் ரொம்ப கஷ்டமானோன்னே டாக்டரை கூப்பிட்டு விட்டாங்க அங்கே படுத்திருந்த இடத்துல அவங்கள பார்க்குறக்க அந்த டாக்டர் வந்தாங்க பக்கத்தில் ஒரு நாற்காலி இருந்தது அந்த டாக்டர் வந்தோடனே அந்த டாக்டர் உட்கார்றதுக்காக இன்னொரு நாற்காலியாக அவங்க மக கொண்டு வந்து போட்டாங்க ஏ டாக்டர் தான் ஒரு நாற்காலி இருக்க ஏன் இன்னொரு நாற்காலி போடுறாங்க அப்படிங்கும்போது அந்த உங்கள் மகா சொன்னாங்க எங்கள் அப்பா ஜபிக்கும்போது அந்த நாற்காலிக்கு முன்னால் தான் ஜபிப்பார் என்னது நாற்காலிக்கு முன்னால் ஜபிப்பாரா ஆமாம் அந்த நாற்காலியில் தேவன் வந்து உட்கார்வதா அவர் யோசித்துக்குவார் யோசித்துட்டு அவருக்கு முன்பாக படிட்டு அந்த நாற்காலில் தேவன் இருக்கிறார்னு நினைத்து விருஜபம் பண்ணுவார் கொஞ்சம் சாதாரணமாகவே அதை சொன்னாங்க டாக்டர் அதை கேட்டு சிரிச்சிட்டார் சில நாட்கள் ஆயின அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு அன்னைக்கு மகா வீட்டில் இல்லை இந்த டாக்டரை கூப்பிட்டு விட்றாங்க இந்த டாக்டர் வந்து பார்க்குறாரு அதுக்குள்ளே அவர் மறித்து போயிருந்தார் அதை பார்த்துட்டு டாக்டர் போயிட்டாரு அவங்க மகா ஃபோன் பண்ணி கேட்டாங்க எங்கள் அப்பா என்ன ஆச்சு டாக்டர் சொன்னார் யுவர் டேடி இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த லேப் ஆஃப் ஹிஸ் காட் அவர் தேவனுடைய மடியில் தூங்குறாருன்னார் என்ன நடந்தது என்னென்னா அந்த வயசானவர் சாருக்கு முன்பாக எப்படியோ படுக்கையிலேருந்து எழும்பி முழங்கார் படிக்கிட்டு அந்த நாற்காலிலேயே தலையை சாய்த்து மறித்து போனார் அதை பார்த்த டாக்டர் சொன்னார் உங்கள் அப்பா தேவனுடைய மடியில் தூங்குறாரு சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி சர்வ வல்லவருடைய ஒரு நிழல் டூ யூ ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஜபிக்கும்போது எங்கேயோ தேவன் இருக்கிறார் என்ற எம்னால் நிற்கிறாரு அந்த சுவாசம் மேலே படுது அவருடைய பிரசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்போ உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறேன் என்று அல்ல அப்படியே இமீடியட் ஷேடோவில் இருக்கிறான் ஏங்க அப்போ அவன் ஏன் கொள்ளை நோய்க்கு பயப்பட போகிறான் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு அவன் ஏன் பயப்படுறான் வாதைக்கு ஏன் பயப்படுறான் சிங்கம் மாதிரி இருந்தானே வலு யாருடைய நிழலில் இருக்கிறான் த மோஸ்ட் ஹை ஆல் த கிரேட் தி கிரேட் மை ஏலோ மை ஆல் இன் ஆல் அவருடைய ஷேடோ அவருடைய நிழலில் இருக்கிறான் மூன்றாம் வசனத்தில் சொல்கிறான் நான் கர்த்தரை நோக்கி நீரன் கோட்டை தேவனை நம்பியிருக்கன்னு சொல்லுவேன் ஜபத்தில் அவனால் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியுது இன்ட்ரன்ஸே வேற பார்க்குறோம் நம்ம ஜபிக்கிறோம் ஏதோ காலையில் கடப்பட கடப்பட கடவுன்னு ஜபிக்கிறோம் ஒரு விளையாட்டான ஒரு செய்தி உண்மையான நிகழ்வு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என்னுடைய ஒரு அருமையான நண்பர் ரெண்டு பேரும் அநேக காரியங்களை உட்காந்து பேசி பேசி விவாதிப்போம் நானும் அவர் உட்காந்து ஒரு நாள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பேசி கொண்டிருக்கிறோம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு டாபிக் பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அவர் ஜெர்மன் தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார் பிரியமானவர்களை நானும் அவரும் உட்காந்து அப்போ அவரும் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார் ரெண்டு பேரை அது என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா சாத்தானை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் சாத்தானை பற்றி பேசிக்கிட்டுருக்கோம் பிரியமொழியை அவங்க வீட்டில் அவங்க அம்மா எங்களுக்கு ஏதோ ஒரு உணவு தயாரித்து ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க நாங்கள் பேசுகிறது ரெண்டு மூணுதான் வந்து சாப்பிடுங்கடா வந்து சாப்பிடுங்கடான்னாங்க பிறகு கொஞ்சம் அழுத்தி சாப்பிட்டுட்டே பேசுங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் அன்பாக கூப்பிட்டாங்க அவங்க அம்மா ஆனால் ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போய் சாப்பிட உட்கார்ந்தோம் சாப்பிடும்னால பழக்க வழக்கம் ஜோம் பண்ணோம் அந்த சாப்பாட்டை ஆசீர்வதியும் என்று ஜபிப்பதற்கு பதிலாக அந்த நண்பர் இன்றைக்கு ஜெர்மனில் பெரிய ஊழியக்காரராக இருக்கிறாரே அந்த நண்பர் ஜபித்தார் ஆண்டு சாத்தானே சாத்தானை சாப்பாட்டை ஆசீர்வதிங்கிறதுக்கு பதிலாக ஆண்டு வரையை சாத்தானை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜபிச்சிட்டார் பிரியமான ஏன் ஜபிக்கிறோம் அப்படின்னு சில வேலைகளை நமக்கு தெரியாது அதே போல் தான் ஒரு முறை நாங்கள் ஒரு சில ஊழியர்களாக பெங்களூருக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லோரும் ஊழியக்காரங்க சேர்ந்து சாப்பிட போனோம் அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஊழியக்காரரை ஜோம் பண்ண சொன்னாங்க சாப்பாட்டுக்கு முன்னால் அவர் அருமையாக ஜபித்தார் அவர் ஜபித்து முடித்த பிறகு சாப்பிட ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து இன்னொரு ஊழியக்காரர் அவர் தனக்காக ஒரு தனி ஜவம் பண்ணிட்டு சாட ஆரம்பித்தார் அப்படி குனிஞ்சு எதோ நம்ம நம்மன்னு ஒரு ஜபர்த சாட ஆரம்பித்தார் உடனே ஜபித்தவர் கேட்டார் இவ்வளோ நேரம் நான் ஜபிச்சேனே அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா திரும்ப ஒரு தடவை நீங்கள் ஒரு தனி ஜபம் பண்ணி தான் சாப்பிட்ணுமா நான் ஜபிச்சதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னாரு பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் பிரியம்மா அளவு சிலரை முன்னால் கூப்பிட்டு ஜவம் பண்ண சொல்லிட்டா அப்படியே மைக்கில் பிச்சு உதறி தேவனுக்கே ஒரு பிரசங்கம் பண்ணி அப்படியே உற்சாகமாக வேற்று விறுவிறுத்து ஒரு நாடகம் பண்ணிட்டு போய் உட்காருவாங்க போய் மனைவிட்டை கேட்பாங்க இன்றைக்கு எப்படி ஜபித்தேன் நல்லா இருந்துச்சா ஜபம் அது ஜபம் இல்லைங்க அது ட்ராமா அது ஜபம் இல்லை அது ட்ராமா பிரியம்மா கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி நான் கர்த்தரை நோக்கி என்ன எக்ஸ்பீரியன் கர்த்தர் இருக்கதை பார்க்குறேன் அவர்கிட்ட சொல்கிற நீரை நடிக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறத அவர்கிட்ட சொல்லுவேன் இப்போ இந்த ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய அந்த மறைவில் இருக்கிறது அவருடைய நிழலில் இருக்குது அவரை நோக்கி பார்த்து அவரோடு கூட பேசுகிறது நான்காவது வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுபா அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவார் உண்மையை யோசித்த யோசித சொல்கிறேன் அந்த வாம்த்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் அவருடைய செட்டுகளால் என்னை மூடுவார் செட்டைகளால் மூடுவார்னு சொன்னால் அவர் என்னை மூடி இருக்கிற ஒரு வாம்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால இட்ஸ் அ ப்ராஃபிட்டிக் ஸ்டடி அந்த ப்ரசன்ஸுடைய ஒரு வாம்த் பெரியமானவர்களே ஒரு முறை நான் பேசினது நினைவு வருகிறது நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால் என் கையும் அவர் கையும் ஒன்றா அறையப்பட்டிருக்கணும் என் கால்களும் அவர் கால்களும் ஒன்றா அறியப்பட்டிருக்கணும் பின்னால் அவர் இருக்கிறாரு அவர் விடுகிற மூச்சு என் மேலே பட வேண்டும் அவர் உடம்புலேருந்து வர ரத்தம் ஒரே ஆணி இணைத்து என் உடம்புக்குள்ளே பாய வேண்டும் என்று பேசினேன் யோசித்து பார்த்தேன் ஒரு நிசட்டுகளால் மூடி இருக்கிறாரு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள் அந்த ஓமத்தை ஃபீல் பண்ணுறேன்னா பகலில் பிறக்க அம்பு இருக்கட்டும் நான் யோசிக்கிறேன் சாத்தர் ஊராஷ்மா இல்ல சாத்தரக் காபேத் நேகோ அந்த அக்கினி சூழல கிடக்கும்போது அந்த அக்கினியினுடைய அகோரம் அல்ல அவருடைய செட்டிலுடைய வார்த்தை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படியே சுற்றிட்டாரு அந்த ஃபயர் டச் பண்ணாத மாதிரி சுற்றிட்டார் உள்ள ஜாலியாக நடக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சிறைகளாலே மூடுறாரா அப்படி நான் ஃபீல் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கருத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் இந்த தாபரம் என்று சொல்லுவது பெர்மனன் டுவெல்லிங் இன்னொரு சொன்னால் உன் வீடு அவதான் உனக்கு வீடு உன் வீ சொந்த வீடு மாதிரி அங்கே தான் நீ வசிக்கிற அந்த தேவன் தேவதுதர்கள் பரலோகம் அந்த சிம்மாசனம் மூப்பர்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த மகிமை அந்த ஜாஸ்பர் ட்ரீ கோல்டன் ஸ்ட்ரீட்ஸ் த ரிவர்

ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட்டு மேங்க எங்கே தான் சுத்த நேரம் விடுதாங்க அதே போல் என் ஏசு என் தேவன் அவர் தான் என்னுடைய ஒரு ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹியம் நாங்கள் வீட்டில் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமோ அதே போல் ஐம் கம்ஃபர்டபுள் வித் ஹியம் வெரி சேஃப் வெரி ஹாப்பி வெரி ப்ளஸண்ட் இட்ஸ் மை ஹோம் மை ஹேபிட்டேஷன் எ எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் அந்த சாமில் அவர் மறைவில் இருக்கிறேன் அதாவது மோஸ்ட் ஹோலி பிளேஸில் குந்திக்கிட்டு அவருடைய நிழலில் இருக்கிறேன் அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட பேசுகிறேன் அவர் ரொம்ப ஹோம்லியாக இருக்குது அவரோட ப்ரெசன்ஸ் ஏதோ ரொம்ப பயந்து நடுங்கிட்டு வெளியே வெளியே நிலமாக நடக்க நடக்கட்டும் பட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹீம் அதான் என்னுடைய ஒரு ஹேபிட்டேஷன் இன்னொன்று யோசித்தேன் தூதர்கள் என்ன தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் அது எப்படி இருக்கும் ஒரு ஏஞ்சலுடைய கரத்தில் நான் இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி நான் தூக்குவாங்க என்னால் ரொம்ப அதிகமாக இமேஜின் பண்ண முடியலை எங்கள் அப்பா என்னை தூக்கின காரியங்கள் எனக்கு நினைவில்லை எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு போன காரியங்கள் கூட எனக்கு நினைவில்லை என்னுடைய அருமையான என்னுடைய அக்கா அவங்க இப்போ மறித்து போனாங்க நான் கருத்தருக்குள்ளே வர்றதுக்கு மிக ஒரு காரணமாக இருந்தவங்க அவங்க நல்லா நான் பெரிய எனக்கும் அவங்களுக்கு ஐந்து வயது வித்தியாசம் அடிக்கடியாக நான் அவங்க தூக்கி சுமந்தது அவங்க வீடு பறிக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு நல்ல வயது வந்து ஒரு பெரிய பையனான பெற கூட அவங்க முதுகில் ஏறி உக்க அந்த குதிரை சவாரி பண்ணுவேன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது பன்னெண்டு வயது ரெண்டாயிரம் நினைவு இருக்கிறது ஒரு நாள் சிக்காயிட்டேன் என்ன அவங்க தன் இடுப்பில் தூக்கிட்டு வந்தாங்க பெரியமானவர்கள் அதான் என்ன நினைவு இருக்குது எங்கள் அம்மா என்ன தூக்குனது எங்கள் அப்பா என்னை தூக்குனால் நினைவு இல்லை எட்டாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு முறை நான் வியாதிப்பட்ட போது எங்கள் அக்கா என்னை தூக்குனது இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களை தூக்குறதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அது எப்படி இருக்கும் நான் யோசித்து பார்த்தேன் அந்த அன்பு அந்த பாதுகாப்பு அந்த டச் பிரியமானவர்கள் ஏஞ்சல்ஸ் மாத்திரமே இல்லை தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல நாம் நடந்து வருகிற எல்லா பாதைகளிலும் நம்ம தூக்கி சுமக்கிற ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு அப்பா தூக்கினது மறந்து போயிருக்கலாம் அம்மா தூக்கினது கூட ஒரு வேளை மறந்து போயிருக்கலாம் என்ன தூக்கி வளர்த்த அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கு உங்களை கருத்தில் ஏந்துகிற தேவ தூதர்கள் இருக்கிறார் அவரே உங்களை தூக்கி சுமப்பார் நல்லா யோசித்து யோசித்து பார்த்தேன் எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லதான் அந்த தலைப்பு தீர்க்க தரிசன பாடம் என்று நான் வைத்தேன் இட்ஸ் அ ப்ராஃபஸ் இட் டு பிரியமானவர்களே நான் சொல்கிறத மனதில் பண்றது நல்லா சொல்கிறேன் திருமணத்தில் ஒருவேளை சொந்த அப்பா வந்து உன்னை கரம் பிடித்து புருஷன்ட்ட கொடுத்துருப்பாரு ஆனால் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியலை ஐயோ என்னை கரம் பிடித்து கொடுக்க அப்பா இல்லையே என்று ஏங்கி இருப்பாய் தேவனே உன் கையை பிடித்து கொடுத்தா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக தானே இருக்கு விடவே மாட்டார் ஆண்டவர் பேசுகிறார் அவருடைய கரங்களில் நம்ம ஏந்தி கொண்டு போவார் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் என்னால் ஜீரணிக்கவே முடியலை அவருடைய சமூகத்தில் குந்துடும் அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட பேசுகிறோம் அவருடைய நிழல் என் மேலே படுது அவருடைய தூதர்கள் என்னை கையில் ஏந்தி கொண்டு போகிறாங்க அவருடைய செட்டைகள் உள்ள அந்த வாம் அந்த ஒரு வெது வெதுப்பு பிரியமானவர்களே அவர் சொல்கிறார் நீ சிங்கத்தை மிதிப்ப பால சிங்கத்தை மிதிப்ப விரியன் பாம்பை மிதிப்பை வலு சிற்பத்தை மிதிப்பேங்கிறாரு என்னை எவ்வளவு பலனுள்ளவனாய் மாற்றுகிறார் என் மொழி நிறைவேற்று விரோதமாய் வருகிற பிசாசின் வல்லடிகளை மேற்கொள்ள என்னை எவ்வளவு பலனுள்ளவனாய் மாற்றுக மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறு என்னை என்ன பலனுள்ளவனாய் மாற்றார் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கொண்டே போடலாங்க அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறோமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறம்மா எனக்கு விரோதமாக வருகிற சிங்கத்தை அவர் அடித்து விரட்டுகிறது ஒரு மகிமைதான் ஆனால் எங்கள் அப்பா எனக்கு விரோதமாக வருகிற சிங்கத்தை அடித்து விரட்டுகிறார் என்று அல்ல அந்த சிங்கத்தையே நான் அடித்து விரட்டக்கூடிய வல்லமை உள்ளவனாக என்னை அவர் மாற்றுகிறாரே அது பெருசு எனக்கு ஜெயம் தருகிறார் என்றல்ல என்னை ஜெயாலியாய் மாற்றுகிறாரே ஜெயம் கொள்ளுகிற பெருசுத்தாய் என்னை மாற்றுகிறாரே அது பெருசு நபர்களே அப்பப்பா ஆச்சிங்கம் வருது அப்பப்பா புலி வருது அப்பப்பா கரடி வருது என்று அவர் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு சாத்த உன குற்றான் ஐயோ இந்த முல்லை என்னை விட்டு எடுத்து போடும் மூணு தடவை கேட்டேன் அவர் ஜபத்துக்கு பதிலே கொடுக்கல ஒரே வார்த்தை சொன்னேன் ஏன் கருவோம் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் ஏன்ட்டே அதுக்காக போய் ஜோம் பண்ணிக்கிட்டுருக்குற உன் பலவினத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் இந்த முல்லை எடுத்து போடு முள்ளை எடுத்து போடு ஏன்ட்டேன் கேட்குற தூக்கி எடுத்து போடு சாத்தா கொடுக்குற அந்த முல்லை தூக்கி போட்டுட்டு போ நான் உன்னை விலப்படுத்துகிறேன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு சிங்கத்தை மிதிக்க விரியன் பாம்பை மிதிக்க பால சிங்கத்தை மிதிக்க என்னை பலப்படுத்துகிறோம் ஒருவர் என் தேவனாக இருக்கிறார் ஸோ ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சாம் இஸ் த அந்த சங்கீதக்காரனுடைய ஒரு பெரிய அனுபவங்களை பார்க்கிறோம் கடைசியாக இப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் அவன் டிக்ளேர் பண்ணும்போது தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார் மாநில ஒரு வாக்கு போல அந்த பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்கள் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இதில் ஒரு ஏழு எட்டு காரியங்களை நம்ம பார்க்குறோம் பிரியம் மாணவர்களை முதலாவது சொல்கிறாரு அவனை விடுவிப்பேன் அவன் என்னிடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவள் செட்டியும் ஃப்ரீ அவள் டெலிவரி ரெண்டாவது சொல்கிறாரு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் பிகாஸ் ஹி நோஸ் மை நேம் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் மூன்றாவது அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச் செய்வேன் ஐ வில் ஆன்சர் ஹீம் நம்பர் த்ரீ ஐ வில் ஆன்சர் ஹீம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்த ஆபத்து வராது என்றால் லாபத்து வரலாம் அவனோடு நான் இருப்பேன் ஸோ நம்பர் ஃபோர் ஆயில் பி விஹீம் இந்த டைம் ஆஃப் ட்ரபுள் அவனை தப்பு வித்து அவனை எப்படியாவது டெலிவர் பண்ணுவேன் அவனை கனப்படுத்துவேன் ஐ வில் ஆனர் ஹீம் அவனுக்கு நல்லா கனத்தை கொடுப்பேன் பிரியமானவர்களே நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் ஐ வில் சாட்டிஸ்ஃபைம் லென்த் ஆஃப் டேஸ் நல்ல அவனுடைய வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கேன் திருப்தியாக இருக்க ஏன் வாழ்கிறோமோ என்று தெரியாமல் வேதனையோடு வாழாதபடிக்கு வாழ்நாளெல்லாம் திருப்தியாக இருக்க நான் அவனை திருப்தியாக வைப்பேன் என் கிருபையை தருவேன் திருப்தியாக வைப்பேன் இந்த ஏழு காரியங்களையும் சொல்லிவிட்டு அவனுக்கு அவனின் மேல் வாஞ்சியாக இருக்கிறான் அவன் நாமத்தை அறிந்திருக்கிறான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான் அவனுக்கு என்னுடைய இரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார் இதில் நான் என் உணர்ச்சி வசப்படுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் அவன் என்ன சொல்கிறான் அவர் ஏலியோன் உன்னதமானவர் அவதாய் சர்வ வல்லமை உள்ளவர் யாவே ஏ சொல்கிறான் இல்லையா இவன் இவர் என்ன சொல்கிறாரு அவனை தப்பு வைப்பேன் அவனுக்கு மருவத்தை அருளிச்சே வேந்த அடைக்கலத்தில் வைப்பேன்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு அப்படி இருக்கிற அவனுக்கு என்னை நோக்கி கூப்பிடுகிற அவனுக்கு என் நாமத்தை அறிந்திருக்கிற அவனுக்கு என் மேல் வாஞ்சியாக இருக்கிற அவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் தேவன் அப்படி சொல்லலை அவனுக்கு இயேசுவை காண்பிப்பேன் என்று சொன்னார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஐ வில் ஷோஹிம் எசுவா ஐ வில் ஷோஹிம் இ ஒரைய சொல்ல அந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது என்னால் அடக்கி கொள்ளவே முடியலை யாருக்கு இயேசு வெளிப்படுவார் தெரியுமா அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறவன் அவரை நம்பி இருக்கிறவன் அவருடைய நாமத்தை அறிந்து இருக்கிறவன் அவரை கூப்பிடுகிறவன் அவருக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன்னு நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அந்த எபிரேயத்தில் சொல்லப்பட்டது அவனுக்கு இயேசுவை காண்பிப்பேன் அவனுக்கு இயேசுவை காண்பிப்பே இயேசுதான் வார்த்தை வார்த்தையை காண்பிப்பேன் அவர் மறைந்து இருக்க மாட்டார் அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார் அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு இயேசுவை காண்பிக்கிறார் ஜோமன் ஓமா உங்களுக்கு இயேசுவை காண்பிப்பா ரட்சிப்பை காண்பிப்பா அவருடைய வார்த்தையை காண்பிப்பா அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம் பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது அந்த வார்த்தை இன்றைக்கு ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தையை தேவன் காண்பிக்கிறார் ஐ வில் ஷோ யூவா ना ये सुभावे मन के काम भी पे निभाए पड़ा थे और ये शन मारा दी न मारा पड़े अल्लाह सुन ने ले लिया अबर वन के पौधे माने बे और ये दी शकरा दी न मार न ने ले लिया ये सुभावे मन के पौधे माने बे पड़ा थे இந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாக கடந்து வாருங்க அவருடைய மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய அபவுட் அவருடைய சேம்பர் அதில் குந்துகிற ஒரு அனுபவம் அவருடைய நிழல் உங்கள் மேலே படுற அளவுக்கு அவரோடு க்ளோஸாக இருக்கிற ஒரு அனுபவம் சும்மா ஏதோ ஜபம் பண்ணுறேன் அப்படிங்கிற பழக்க வழக்கங்கள் அவரை நோக்கி ஜபிக்கிற ஒரு அனுபவம் அவரை பார்த்து நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவை நான் நம்பி இருக்கிறோ என்று அவரிடத்துல சொல்ற ஒரு ஜப வாழ்க்கை அவருடைய சிறகுகள் அவருடைய சற்றுகள் அதற்கு கீழே உள்ள ஒரு வாம்த் அந்த கதகத தேவ தூதர்கள் தங்களுடைய கரங்களிலே நம்ம ஏந்தி கொண்டு போவது நம்ம காலால் சிங்கத்தையும் பால சிங்கத்தையும் வலுசருப்பத்தையும் மிதிப்பது அந்த அனுபவம் அவடைய நாமத்தை அறிந்திருக்கிறது அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் என்ன நோக்கி கூப்பிடுகிறபடியா அவன் என்மேல் நம்பிக்கையா இருக்கிறபடியால் என்மேல் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை தப்புவிப்பது கனப்படுத்துவதெல்லாம் இருக்கட்டும் அவனுக்கு சுவாவை காண்பீப்பேன் அவடி ரட்சிப்பை காண்பீப்பேன் ரட்சகரை காண்பீப்பேன் ஓரி சனகா தீனமா அலபா ரபா சங்கர அவடைய ஜப நிலையில இருந்து நான் ஜெபம் பண்ணுவோம் பாஷ்டம நமக்காக ஜபிப்பார்கள் ஓரி சனகர லக தீனமா ரபா இயேசு ஹalleluya பனமோரிஷ் நகர்ல பாதிங்க இயंगर பரிசுத்தமுள்ள பிதாவை நாங்கள் அன்போடுமே துதிக்கிறோம் ஐயா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் hallelujah புண்ணிய நாளிலே உம்மே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கத்தாவே அந்த மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் அரு கத்தாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டும் நாங்கள் அறிந்ததே பார்க்கிலும் ஆண்டவரை இந்த நாளில் கூடுதலாய் கத்தாவை ஆழமாய் கத்தாவை அம்மையை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடியினாலே நமக்கு ஸ்தோத்திரமையா சங்கீத காரணிக்கு வழிபட்ட தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் ஆண்டவரே அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் இன்னும் கடந்து போக கத்தாவே அவர்கள் எங்களுக்கு உரிமையாய்க்கத்தாவே இன்னும் பெற்று அனுபவிக்க கத்திர உதவி செய்வீராக அந்த வெளிச்சத்தோடு நாங்கள் கத்தாவே இந்த உலகத்தில் நடக்க உதவி செய்ங்கய்யா கத்தாவே நீரே இருக்கிறீரே கத்தாவே ஆண்டவரே நீர் கத்தாவே ஆண்டவரே சர்வ வல்லவராய் இருக்கிறீரே ஆண்டவரே எலிலியூன்னு இருக்கிறீர்கள் கத்தாவே ஆண்டவர் எல்ஷனாவா இருக்கிறீர் ஐயா யாவைவாக இருக்கிறீர் ஆண்டவர் எய்சுவே நிருக்கிறவராகவே இருக்கிறீர் ஐயா வல்லவராகவே இருக்கிறீர் உன்னதராகவே ஐயா எங்கள் இருக்கிறீரே அப்பா எல்லா எல்லா காரியங்களிலையும் கத்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே ஐயா நீர் எல்லாமாய் இருக்கிறீரே ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்களில் நாங்கள் கத்தாவே அதை அனுபவிக்க கத்துற கொடுக்கிற கருவைக்காக ஸ்தூத்திரம் இன்னும் வெளிச்சந்தாங்க இன்னும் வெளிச்சந்தாங்க ஆண்டவர்

பயப்படாமல் இருக்க ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பலத்தினால் கத்தாவிட கட்டப்பட்டு ஆண்டவரே பாலசிங்கத்துக்கும் சிங்கத்துக்கும் வலு சர்வத்துக்கும் ஆண்டவரே ஆண்ட அதை நாங்கள் ஜெயிக்க ஆண்டவரே கத்த நிற்குருவை தருகிறீர் ஆண்டவர் அதற்கேற்ற தைரியத்தை தருகிறீர் விசுவாசத்தை தருகிறீர் ஆண்டவரே அலலுயா சிங்கத்தின் மேலே விரியன் பாயின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் உதைத்து போட ஆண்டவரே நேரங்களுக்கு பலன் கொடுக்கிறீர் நாங்கள் அம்மை துதிக்கிறோம் அடிபட்டதான சூழ்நிலை சூழ்நிலைகளிலே கலங்காமல் திகைக்காமல் ஆண்டவருடைய பலத்தினாலே கத்தாவே நாங்கள் ஜெயிக்கிறவர்களா நிலங்களை வைக்கிறபடியினால நிலவில் வைக்க போகிறபடியினால் நாங்கள் தூத்தரிக்கிறோம் எங்களுடைய தேவன் ஆண்டவர் எங்களுடைய தேவனுடைய நாமம் ஆண்டவர் கத்தாவே துன்னதமா இருக்கிறது சர்வ வல்லமையும் பொருந்தியதா இருக்கிறதே கத்தாவே அப்பா கத்தாவே நாங்கள் உண்மையாகவே உண்மை எங்களுடைய தேவனாய் கத்தாவே ஆண்டவரை எங்களை அடைக்கலமா எங்களுடைய கோட்டையாய் ஆண்டவரே நாங்கள் நம்பி இருக்கிற துர்கம் ஆமா ஆண்டவர் இசுவே எடுக்க கத்திற்கிருவை செய்திருக்கிறீர் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அலுலுயா நாங்கள் அவை துதிக்கிறோம் நீர்க்க தாவரை நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறதே கத்தாவே ஆண்டவரை உண்மையாகவே நீர் இந்த நாட்களிலே எங்களை கூடுதலாய் கத்தாவே தாங்கி ஒரு தகப்பன் கத்தாவை பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்த ஆண்டவர் அப்படியா இன்னும் கத்தாவை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதே மகிழ்ச்சி கத்தாவே நாங்கள் கூப்படுகிறடுக்கிற தேவனையா மருத்திரவு நிற்கொடுக்கிறீரமக்கு சூத்திரம் ஆண்டவர கூட இருந்து ஆண்டவரை உங்களுடைய செட்டங்களின் நிறைவிலே மழை மறைவிலே கத்தாவே நிறங்களை வாய்த்து கொள்ளும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர சருவல்லவருடைய நுழையிலேயே நாங்கள் எப்போதும் தங்க ஆண்டவர் அந்த முறைய வாமத்துக்குள்ளாங்க நாங்கள் எப்பொழுதும் காணப்பட கற்று உதவி செய்வீராக இன்னும் ஆண்டவரே அதை அனுபவிக்க உதவி செய்ய கத்தாவே எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற

நாங்கள் உண்மையாகவே கத்தாவே அப்பா நாங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவான்கள் ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரை நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரை மக்களாக கத்தாவே நாங்கள் ஏசுவை கத்தாவி அண்டி கொள்ள காணப்படுகிற எல்லா விதமான கத்தாவே அந்த வார்த்தையின் வல்லமே நாங்கள் அனுபவிக்க கத்திருக்குதை ஸ்தோத்திரம் வார்த்தையாய் குமாரன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் அதை வெளிப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இங்கு தாங்கள் விசுவாசிக்கத்தக்கதான விசுவாசத்தை கொடுத்துருக்கிறபடி என்னால சுத்திரமையம் தொடர்ந்து நடத்துங்க இன்னும் வெளிப்பாடுகளை தாங்க இன்னும் கத்தாவே ஆழமான அனுபவங்களை கட்டளை இடுங்க உங்களுடைய கத்தாவி சற்றுகளின் மறைவிலேயே அடைக்கலமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ங்க அந்த கத்தாவி பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் எப்போதும் எங்களை கத்தாவை பாதுகாத்துக்கொள்ள வைத்துக்கொள்ள கர்த்த உதவி செய்வீராக திங்கு காணக்கூடாது ஆண்டு இந்த நாட்களே கூடுதலாய் உண்மை எங்களுக்கு வழி

വിളിച്ചത്തെങ്ങളെ കিন্ন താങ്കാണ്ടവരെ ആശീർവദิง യേശുക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ പിതാവേ ആമേ നാംമേ അണ്ടവരെ തുനിതറ സംഗീത അദപരിശുദ്ധ പാണുട അനുഭവം എങ്ങളുടെ അനുഭവം ആകട്ടെ കൃപയേ താര അണ്ടവരെ യേശു എങ്ങൾക്ക് നിർവലിപ്പെട്ട ചിത്തമായി ഇരിക്കる പഠിയ അണ്ടവരെ അദവാർത്ത് എങ്ങൾക്ക് വിളപ്പെട്ട നിർചിത്തമായി ഇരിക്കる പഠിയ അതേ നീ എങ്ങൾക്ക് കാൺവിക ചിത്തമായി ഇരിക്കる പഠിയ நாங்கள் எங்களை தாழ்த்தி உமேசி தோற்றுக்கிறோம் சீக்கிரத்தில் ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு சில வாரங்களுக்குள்ளாக ஆனந்த கழிப்புடன் பாடி ஆண்டவரே நாங்கள் சபை கூடுதலுக்கு வர உதவி செய்யும் ராஜா அன்று அந்த நாளுக்காக நாங்கள் கத்திற்குள்ளாக வாஞ்சிக்கிறோம் அதற்குள்ளாக முடிய வருகை இருக்குமானால் நாங்கள் எல்லோரும் பரலோகத்தில் ஒன்றாய் கூட போகிறோம் ஆண்டவர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அன்றுவரே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டுள்ள நினைக்கிறோம் அன்றுவரே ஆந்திராவில் அந்த நச்சு வாய்வு கசிவினாலே உயிரிழந்தோர் அந்த குடும்பங்களை நினைக்கிறோம் அன்றுவரே குடிக்கடிமையாகி வீடுகளில் பயங்கரமான அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதனால் இந்த நாட்கள் அதற்கு ஒரு தடை வந்திருக்கிறது உமக்கு நன்றி ராஜா அன்று எங்கள் தேசம் சமாதான பூமியாக இருக்க உதவி செய்யும் ராஜா ஆண்டு அமைதலோடு கலகமில்லாத ஒரு நல்ல ஜீவனம் பண்ண எங்கள் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து நல்ல செயல் திட்டங்களை கட்டளையிடாண்டவர் எப்படியாக நம்முடைய நாமத்தை மய்மைப்படுத்தும் கருவைக்குள்ளே வைத்துக்கொள் எங்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே ஆமே நம்முடைய கத்ரா இயேசு கிருஷ்ணனுடைய கருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பசு அன்பின் அன்யுன் ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் கத்தோடைய வருகை மட்டுமா இருப்பதாக ஆமிய ஜபநிலையை காத்து கொள்ளுங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக அலைக்கம். காட் பிளஸ் யூ